ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் நிபோஸ் அண்ட் சேஃப்டி. இந்த வீடியோவில் ஐஜிசி 1 எக்ஸாமுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு புது அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஐஜிசி 1 எக்ஸாமில் நிறைய பேர் பண்ணுற காமனான மிஸ்டேக்ஸ்லாம் இதில் வந்து நான் சொல்கிறேன், அதை எப்படி கரெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோட எண்டில் ஐஜிசி 1 இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அப்டேட்டையும் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐஜிசி 1 எக்ஸாம் ஓப்பன் புக் எக்ஸாமாக இருக்குது. ஸோ அதில் பொதுவாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் சரி நிறைய பேரும் சரி பண்ணுற ஒரு மிகப்பெரிய தப்பு என்னென்னா, அவங்க வந்துட்டு புக்கில் எதுவுமே படிக்காமல் அவங்க டைரெக்டாக எக்ஸாம் எழுத போயிடுறாங்க. ஓப்பன் புக் எக்ஸாம் தானே, நம்ம எப்படினாலும் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக படிக்கவே படிக்காமல் எக்ஸாம் போய் எழுதுறாங்க. அது ரொம்ப தப்பு. நீங்கள் என்ன பண்ணுன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்க புக் மெட்டீரியல், அப்புறம் உங்களுக்கு கொடுத்துருக்க ஸ்டடி மெட்டீரியல், உங்கள் கிளாஸ் நோட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ரெஃபர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் அந்த செனாரியோலேருந்து நீங்கள் வந்து கிராக் பண்ணி எடுக்கும்போது அது எந்த சிட்டுவேஷனு, அது எந்த டாபிக்ஸில் இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணி எழுத முடியும். அப்போ தான் உங்களுக்கு அதை புக்கில் ரெஃபர் பண்ணி ஈஸியாக ஆன்சர் எழுத முடியும். செகண்ட் என்ன பண்ணுறாங்க, அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நெட்டில் வந்து சர்ச் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க. அது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே என்ன ஆன்சர் இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி எழுதிடுறாங்க. அது செனாரியோவுக்கு சிங்க் ஆகிற மாதிரி அதில் நம்ம இது பண்ணி எழுதணும். ஸோ செனாரியோ என்ன கேட்டிருக்கோ அதுக்கு மேட்ச் பண்ணி நம்ம எடுத்த ஆன்சர்ஸையும் அதிலிருந்து எடுத்து எழுதணும். தென் ஆன்சர் சர்ச் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட புக் மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா, இப்போ ஐஜிசி 1 புக் மெட்டீரியல் இருக்குது, இப்போது நிபோஸோட புக் மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா, அதை PDFல ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. சிஸ்டமில் சர்ச் பார் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பாரில் உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ அதை சர்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த டாபிக்ஸ் எல்லாமே அதை எடுத்து காட்டிடும். ஸோ அது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தென் இன்னொன்று லாஸ்ட்டாக பண்ணுற தப்பு அவங்க என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸோட கம்பைன் பண்ணி எழுதுறீங்க, ஓகே தான், ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எழுதுகிற ஆன்சரையும் அதே ஆன்சரையும் நீங்களும் எழுதி வைக்காதீங்க. நிறைய பேர் அப்படியும் பண்ணுறாங்க. அதில் கொஞ்சம் கூட எந்த பாயிண்ட்ஸுமே சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே அவங்க பாயிண்ட்ஸையும் எழுதி காப்பி பண்ணுறாங்க. ஸோ அதனாலையும் மால் ப்ராக்டிஸ் ஆகி நீங்கள் ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது. ஐஜிசி 1 வந்து ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது என்ன அப்டேட் அப்படின்னா, ஓப்பன் புக் எக்ஸாம் தான், அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஓப்பன் புக் எக்ஸாம் தான் எழுத போகிறீங்க, அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஆனால் நீங்கள் எழுதுகிற ஓப்பன் புக் எக்ஸாம் வந்துட்டு வெப்கேம் லைவில் தான் எழுதணும் அப்படிங்கிற வந்து ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு குரூப்பாக இருந்து காப்பி அடித்து எழுதுகிறாங்க, அத்தனையும் இது பண்ணி எழுதுகிறாங்க, அதாவது நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்ததுனால அவங்க வெப்கேம் லைவில் வந்து எக்ஸாம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி லேர்னிங் பார்ட்னர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். பட் நான் நிபோஸ் வெப்சைட்லேயோ வந்து நெட்லேயோ சர்ச் பண்ணும்போது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்கல. தென் இன்னொரு பெரிய இது என்னென்னா, 24 hours இந்த எக்ஸாம் வந்துட்டு இப்போ 3 to 4 hours தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு சொல்கிறதா, லேர்னிங் பார்ட்னர்ஸுக்கு வந்து அப்டேட் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. பட் நான் வந்து நெட்லேயும் சர்ச் பண்ணேன், நிபோஸ் வெப்சைட்லேயும் போய் செக் பண்ணேன், அந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை. பட் இருக்கலாம், நவம்பரில் வந்து அந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும்னு சொல்லி நிறைய பேர், என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி நிறைய பேர், நான் வந்து 1-2 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விசாரித்தேன். தென் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது இப்படி தான் சொல்கிறாங்களாம், இந்த மாதிரி நவம்பர்லேருந்து எக்ஸாம் வெப்கேம் லைவில் இருக்கும், ப்ளஸ் வந்துட்டு 3 to 4 hours தான் எக்ஸாம் இருக்கும், அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் நிபோஸ் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா லேர்னிங் பார்ட்னர்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, எத்தனை ஹவர் எக்ஸாமு என்னங்கிறத டீட்டெயிலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதை பற்றின விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலே எந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.